மருத்துவர் அறைக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார் அந்த இளைஞர். அடுத்த சில நிமிடங்களில் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து 7 இடங்களில் சரமாரியாக மருத்துவரை குத்தி உள்ளார். தற்போது அந்த இளைஞர் கொடுத்த வாக்கு மூலம் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் காலை 10:30 மணிக்கு முதல் தளத்தில் உள்ள புற்றுநோய் மருத்துவத்துறை தலைவர் பாலாஜியை மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு இளைஞர் அவரது தாயாரோடு சென்று சந்தித்துள்ளார். அப்போது திடீரென மருத்துவர் பாலாஜியின் அறைக்கதவை உள்பக்கமாக தாழிட்ட இளைஞர் தான் கொண்டு வந்திருந்த சிறிய கத்தியை எடுத்து மருத்துவரை கழுத்து, முதுகு, தோள்பட்டை என 7 இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். மருத்துவர் பாலாஜியின் அலறல் சத்தம் கேட்டு மருத்துவமனையில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சக மருத்துவர்கள் மருத்துவரின் அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மருத்துவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார் மருத்துவர் பாலாஜி. உடனடியாக அந்த இளைஞரை பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜியை அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சென்னை காவல் தெற்கு கூடுதல் ஆணையர் கண்ணன், இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி ஆகியோர் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மருத்துவரை கத்தியால் குத்திய நபரை பொதுமக்களிடமிருந்து மீட்ட போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெருங்களத்தூர் காமராஜர் நகர் அருகில் உள்ள ஏஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகர் என்பவரின் மகன் விக்னேஷ் என்பதும் இவரது தாயார் பிரேமா என்பவருக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனை வந்ததும் தெரியவந்தது. இவரது தாய் பிரேமாவுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்ததால் 6 மாதங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6 முறை கீமோ தெரபி செய்யப்பட்டிருப்பதும் சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை என கடந்த மாதம் தனியார் மருத்துவமனைக்கு தனது தாயாரை சிகிச்சை அளிப்பதற்காக அழைத்து சென்றுள்ளார் என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பின்னர் தனியார் மருத்துவமனையிலிருந்து மீண்டும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பரிந்துரைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் விக்னேஷ் தனது தாய் பிரேமா கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வந்து சிகிச்சை மேற்கொண்டு வருவதும் தெரியவந்தது. அந்த வகையில் இன்று காலை 10 மணிக்கு தனது தாயுடன் மருத்துவமனைக்கு வந்த விக்னேஷ் ஓபிக்கு சென்றுவிட்டு வந்துள்ளார். பின்னர் முதல் தளத்தில் உள்ள புற்றுநோய் மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் பாலாஜியின் அறைக்கு சென்று தான் கொண்டு சென்ற கத்தியை எடுத்து 7 முறை கத்தியால் குத்தியுள்ளார் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அது மட்டுமின்றி தீபாவளிக்கு முன் மருத்துவமனைக்கு வந்த விக்னேஷ் மருத்துவர் பாலாஜியை சந்தித்து உங்களால் தான் தனது தாய்க்கு நோய் முற்றி உள்ளது என சண்டையிட்டு சென்றதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட விக்னேஷை போலீசார் கிண்டி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்ட பகலில் மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்து மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.